செந்தூரன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் ஈழத்தமிழர்களை நாங்கள் இது அழைத்து கொண்டே இருக்கிறோம். அது அங்கிருந்து இங்கே வந்தவர்களாக இருக்கலாம், அல்லது அங்கிருந்து கனடாவுக்கு சென்றவர்களாக இருக்கலாம், அங்கேயே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். முதல் நிகழ்வில் பத்திநாதனை முதல் நிகழ்வில் அழைத்திருந்தோம். இரண்டாவது நிகழ்வில் சேரனை அழைத்திருந்தோம். இப்பொழுது செந்தூரன் இப்பொழுது அவர் இந்திய குடிமகனாகவும் ஆகிவிட்டார். அவர் அகதியாக இங்கு வந்து இந்திய குடிமகனாக ஆகியிருக்கிறார். தற்போது காலச்சுவடு பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நாகர்கோயிலில் அவர் இருக்கிறார். அவர் ரவிக்குமாரின் சிறுகதை தொகுப்பான கடல் கிணறு குறித்து இப்போது கட்டுரை வாசிப்பார். செந்தூரன் கட்டுரையா தான் இதை எழுதியிருக்க வாசிடுறேன். ஒரு கட்டுரையா, 90களில் இந்திய கருத்தியல் புலத்தில் தாக்கம் ஏற்படுத்திய கருத்தியர்களின் வருகை, தமிழிலும் அதன் தாக்கம் நிறப்பிரிகை போன்ற இதழ்களில் வெளிப்பட ஆரம்பித்தது. தலித்திய பெண்ணிய மார்க்சிய அடையாள அரசியல் உரையாடல்கள் விரிவு பெறத் தொடங்கின. அந்த தலைமுறையிலிருந்து உருவாக்கியவர் ரவிக்குமார். அவரின் 9 கதைகளும் பின்குறிப்பு ஒன்றும் அடங்கிய தொகுப்பு. தொம்மையாக்குனர் ஒருவர் அவசியமற்ற சிறுகதைகள் கொண்ட தொகுப்பு. கடல் கிணறு கதை பிரதியில் பொதுமைப்படுத்தும் பண்புகளாக சிலவற்றை குறிப்பிடலாம். பெரும்பான்மை கதாபாத்திரங்கள் அந்தரத்தில் இருந்து எழுந்து வருபவை. ஒரு விதத்தில் ஒடுக்குதலில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் உடைபட்டு வெளியேறியவை, பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டவை. கடல் கிணறு தொகுதியின் கதைகள் கட்டிருக்கமும் சிந்தனை ரீதியான உடைப்பும் கொண்ட எடுத்துரைப்பு மொழியும் கொண்டவை. அசட்டு விவரணைகள் அற்றவை. தேவை கருதி தவிர்க்கப்பட்ட விவரணைகளும் ஒரு பிரதியின் வாசிப்பு பரப்பை அகலப்படுத்தும். வெற்றி விவரணைகள் தகவல்களால் நிறைக்கப்படும் பிரதிகள் சலிப்பை உண்டாக்குவை. அவை இன்றைய வாசிப்பு சூழலில் விமர்சனத்துக்கு உள்ளாகின்றன. உள்ளடக்கம் மட்டும் காரணமில்லை, பக்க அளவுகளும் வர்ணனைகளின் மிகையும் இதற்கான காரணங்கள். காரியம் கருதிய விவரணைகள் தவிர்க்க முடியாதவை. கதவை சாத்துவதற்கு பள்ளத்து தூக்கி பால் கூடம் எடுக்க வேண்டியதில்லை. சுருங்க சொல்லுதல் என்பதே கடல் கிணறு சிறுகதை பிரதியின் அடிப்படை மொழி விதி. ஒரு கதையின் காரண காரியங்கள் காட்சிகள் ஒரு வாக்கியத்துக்குள்ளேயே சாரம் புளியப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நூலகத்தின் நிரலில் அடுக்கப்பட்டிருக்கும் நூலொன்றைப் போல பொருத்தப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு அதற்கு தனி விளக்கங்கள் கிடையாது. வாசகரின் அவதானிப்பு மட்டுமே அதனை உயிர் பெறச் செய்யும் என்பது போலான வாக்கிய அமைப்பு. ஒரு புனைவு உள்ளிட்டு புதிர்ச்சிழலில் வாசகரை அந்தரித்து நிற்க வைப்பது கூர்மையான வாசிப்பையும் கோரக்கூடியது. மற்றொரு பொதுப்பண்பாக கதாபாத்திரங்களின் கையர் நிலையை குறிப்பிட முடியும். இதை முரண்கள் என்றும் கூறலாம். கதாபாத்திரங்கள் ஒட்டுமொத்த சூழலில் இருந்தும் அந்நியப்பட்டு தனிமை அடைகிறார்கள். மரணத்திலும் தப்பியோடுவதிலும் பிரிவு துயரிலும் அச்சத்திலும் வன்முறையிலும் அவநம்பிக்கையிலும் விழுகிறார்கள். ரவிக்குமாரின் கதைகள் பெரும்பாலும் வன்முறைக்கு பழக்கப்பட்ட வாழ்வாக அல்லது கதாபாத்திரங்கள் வன்முறைக்கு அருகிலேயே பயணப்படுகின்றன. தம்பி, ல, கடல் கிணறு, 8 துக்கம், குல்பி ஆகிய கதைகளை இதற்கு உதாரணங்களாக கொள்ளலாம். அச்சமும் பாதுகாப்பின்மையும் கதாபாத்திரங்களின் பொதுமைப்பட்ட பண்புகளாகின்றன. திருட்டை பற்றிய தியரி, ல, அகாலம், கடல் கிணறு ஆகியவற்றின் கதாபாத்திரங்கள் வெளிப்படையாக அவ்வாறு தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆயினும் மறைபொருளாக இந்த அச்சமும் பாதுகாப்பின்மையும் கதைகளில் ஒரு சக பயணியைப் போல் பயணப்படுகிறது. குல்பி கதை. உறவுகளுக்கிடையிலான மையப்புள்ளியாக வன்முறையும் ஏமாற்றவுமே வாழ்வின் உறுதியான யதார்த்தம் என்பதாக பாவனை செய்கிறது. பொது சமூகத்தின் புனிதங்கள் வாழ்வின் அறம் முதலியவற்றை குல்பி நகையாடுகிறது. அதிர்ச்சி அளித்து வாசக மனதின் ஓட்டத்தை நிறுத்துவது அதன் நோக்கமில்லை. மாறாக அடுத்து அடுத்து என்பதாக நகர்ந்து ஓட்டம் தடைபடாது ஓர் எளிய சூத்திரத்துக்கான விடையை அடைந்து விடுகிறது. இருந்தும் பெண் உடல் மனம் பற்றிய புத்தாம் பொதுவான பார்வைகளை இந்த பிரதியும் தண்ணில் தூக்கி சுமக்கிறது. ஆனால் இந்த கதையும் என்னளவில் தொகுப்பில் அவசியமற்ற கதை என்பதாகவே தோன்றியது. கடல் கிணறு, அகாலம், 8 துக்கம், வார்த்தை ஆகிய கதைகள் வடிவமும் உள்ளடக்கமும் ஒருங்கு கூடியதாக இருக்கின்றன. ஊடிலை பிரதிகளால் ஆனவை. அறிக்கை ல, நேரடியான அறிக்கை ல போன்ற கதைகள் நேரடியான அரசியலின் பத்திரிகை செய்திகளை ஒட்டிய பார்வைகளை கொண்ட கதைகள்.
அந்த சம்பவங்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. இருந்தும் ஆசிரியரின் அக்கறையும் கரிசனமும் அமைப்புகளின் வன்முறை சுழலில் சிக்கி துங்குதும்பாகும் தனி மனிதர்களின் பாலையும் மையம் கொள்கிறது. லாக்கதை ராஜீவ் கொலியின் பின்னணியில் சித்திரவதைகளையும் ஜனநாயக வலுவையும் அடையாளப்படுத்துவதாய் நின்று போகிறது. அறிக்கை கதையின் அறிக்கை ஒரு சட்டகமாக மட்டுமே எஞ்சிவிடுகிறது. பிரதியில் இறுதி வரிகளாக இருக்கும் அந்த பெண்ணின் ஆச்சாமையும் கசப்பும் கலந்த குரல் மட்டுமே பிரதிக்கு உயிரளிக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, திருட்டை பற்றிய தியரி கதை வந்து அதை ஒரு ஒரு கலக்கியலாகவே சொல்ல, என்னன்னா இந்த கதை ஒரு இலக்கிய கிசு கிசு கதை என்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். எந்த ஆசிரியர் என்றும் கூட ஊகித்து விட முடிகிறது. வேறத்தால அது ஒரு ஒப்பாரி கதை. மோசமான அசட்டுத்தனமான பிரயோகம் இல்லை இது. தனி மனிதனின் வறண்ட மனத்தின் புகார்களும் குற்றச்சாட்டுகளும் தமிழ் இலக்கிய சூழலின் மேலான விமர்சனமாகவும் இக்கதை விரிகிறது. கிண்டலான துணியொன்றுடன் ஆரம்பிக்கிற கதை ஒரு சிறிய கசப்பான நகையுடன் முடிந்து போகிறது. எனக்கு இந்த தொகுப்புல வந்து ரொம்ப பிடிச்ச கதையா இருந்தது வார்த்தைகள் என்ற கதை. அது உண்மையிலேயே வந்து அதை எப்படி சொல்றதுன்னா, முதல்ல என்னோட உறவையே மறுக்குது. ஒரு வாசகரா நான் வந்து என்னத்தை சந்தேகப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து உருவாகிட்டே இருக்கு. முதல்ல பிரதியவே அது சந்தேகப்படுத்து சந்தேகப்படணும் அப்படிங்கிற வார்த்தைகள் சிறுகதை முதலில் பிரதி வாசகர் உறவையை மறுக்கிறது. வாசகராக ஒரு பிரதியோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு சந்தேகத்துக்குள்ளாகிறது. கதை சொல்லியின் குரலை கதை கேட்பவர் சந்தேகிக்கிறார். அந்த சந்தேகம் மொழி, கடவுள், வெளிச்சம், பூமி, செடி, கொடி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் என விரிவு கொள்கிறது. பிரதி, எழுத்தாளர், வாசகர், உறவு ஆகிய மூன்றுமே சந்தேகத்திற்கிடையான ஒன்றாக உருமாறுகிறது. நினைவு வார்த்தைகளில் வழிபாடு தோன்றியது பற்றிய குறிப்புகள், வார்த்தைகளின் மாற்றம், வாழ்வில் மாற்றமான பற்றிய பதிவு, தமிழ் கடவுள் பற்றிய உரையாடல் என்பதாக மூன்று உபதலைப்புகளுடன் கதை எழுதப்பட்டிருக்கிறது. மொழி விளையாட்டுகளும் புதிர்களும் கணக்குகளும் அறிவியலும் என எழுத்தாளராக முயற்சிக்கும் ஒருவனுமாக நேர்கோடற்ற மொழியில் மாறி மாறி சொல்லப்படும் கதையில் புலப்படாத அல்லது அறிவிக்கப்படாத நான்காம் உபதலைப்பாக திருநாவீந்த நாயனார் எனும் ஒருவரை சைவ திருமுறை வரலாற்றில் 68வது நாயன்மாராக செலுத்தி வரலாற்றையும் பகடி செய்கிறது. அப்பகடியினுடைய ஒரு தரப்பான வரலாற்றில் ஊடறுப்பையும் செய்கிறது. திரு நாவீந்த நாயனாரின் கதை அவ்வாறான ஊடறுப்பு முயற்சி என்றே புரிந்து கொள்கிறேன். இறுதியில் வார்த்தையை நம்புகிறவன் முட்டாள், வார்த்தைகளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி, வார்த்தைகளை தடக்குகிறவன் அயோக்கியன் என்பதாக அந்த கதை முடிவு பெறுவதாக நான் வாசித்துக் கொள்கிறேன். மொழி, அதன் வரலாறு, அதன் ஒற்றைத்தன்மை, பொய்மைகள், நடைமுறைக்கும் வார்த்தைகளுக்குமான இடைவெளி என்று மொழி வாழ்வின் புனிதங்களும் கட்டிடங்களும் இக்கதையில் தகர்க்கப்படுகின்றன. ஆண் பாத்திரங்கள் இதை ஒரு விமர்சனமாவே நாம் சொல்லலாம். பெரும்பாலும் ஆண் பாத்திரங்கள் தனித்துவமிக்க குணங்களோடு முடிவுகளை நெருங்குகிறார்கள். பெண் கதாபாத்திரங்களின் குணநலன்கள், நோக்கம், வாழ்வு என்று ஒரே வகைதான என்கிற ரீதியில் குறுங்கிக் கொள்கின்றன. மேலோட்டமான பொதுமைய சிந்தனையை கலந்து உருவாக்கப்பட்ட பெண் பிம்பங்களை கலைப்படைப்புகள் முன்னெடுக்கிறது. சூழலுக்கு மிக பெருமையான என்ன தோன்றுகிறது. அகாலம் சிறுமியாக இருக்கட்டும், கடல் கிணறு அம்மாவாக இருக்கட்டும், பெண்கள் மகனுக்காகவும் காதலனுக்காகவும் கணவனுக்காகவும் தியாகச்சுடரை ஏந்துவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஒரு ஒரு விதத்தில் இது யதார்த்தம் என்றும் வாதிக்கலாம். ஆனால் ஒரு படைப்பு யதார்த்தத்தை மீறவும் வேண்டும். யதார்த்தம் என்பதும் கட்டமைக்கப்படுவதுதான். அதன் உறுதியில் வரும் காலங்களில் அசைத்து பார்க்கப்படும் வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் ஆர் ராமசாமியின் முன்னுரையும் நூலில் இந்நூலில் இடம்பெற்றிருக்கிறது. முன்னுரை ஒரு பொது பதிவாய் மட்டுமே அமைந்து விடுவது பொருத்தமானது. பிரதியை அணுகுவதற்கும் அது துணை புரிய வேண்டும். மாறாக தென்னங்கிளியில் கட்டிய மாட்டை போல் ஆகிவிடக்கூடாது. ஆரா போகிற போக்கில் நழுவல்களை வாசிக்கலாம் என்றும் எழுதுகிறார். உண்மையில் கதாபாத்திரங்களின் மனநிலையும் அதன் அல்லாட்டத்தையும் அவ்வாறு நழுவல் என்கிறாரா என்ற சந்தேகமே எழுந்தது. ரவிக்குமாரின் பெரும்பான்மை கதாபாத்திரங்கள் பெயரற்றவை, பொதுச்சமூகம் என்ற மதிப்பீட்டிலிருந்து வெளித்தள்ளப்பட்டவை. ஆபத்தானவர், போராட்டக்காரர், தனிமைப்பட்டவர், எழுத்தாளர், பெண்வித்தர் என்ற அடையாளங்களை மட்டுமே பொதுச்சமூகத்துக்கு வெளிப்படுத்துவது. முரண்களின் கலவையாக எல்லா மனிதர்களைப் போன்றும் இருதயனுடைய மனிதர்கள். அவர்களின் உணர்வுகளே நழுவல் மனநிலையாக தப்பித்தலுக்கு தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறது. மாறாக துணைவு நழுவுகிறது என்பதாக அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாது. வலுவலுக்கான வாழைப்பழ விமர்சனங்கள் வரவேற்கத்தகுந்தவை அல்ல. ஒட்டுமொத்தமாக கடல் கிணறு தொகுப்பில் மனநிலைகளும் அதன் ஆச்சாமைகளும் தற்கொலைக்கான எண்ணங்களும் என தனி மனித தரப்பிலேயே மையம் கொள்கிறது. சமூக முரண்களின் காரணிகளின் பின்னணியில் தனி மனிதர்களின் தத்தங்களை எழுதி பார்க்கிறது கடல் கிணறு. கலைஞர் ஒருவர் செயற்பாட்டராய் இயங்குவதன் தவிப்பையும் தலைப்பாய்தலையும் ஒட்டுமொத்த வாசிப்பாக கவனம் கொள்ளவும் சூத்திரத்தில் உண்டாகியுள்ளது.
கட்டுரையா தான் எழுதியிருந்தேன். இந்த படிக்கிற வேகத்துல வந்து சரியா என்னன்னு தெரியல. வாய்ப்பு இருந்தா நன்றி செந்தூரன். நன்றி.